சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தமது பாராட்டு மற்றும் நன்றிகளை தெரிவிப்பதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி முகமது ரபிக் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமது பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபிக் தெரிவித்தார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ஒரே காரணத்தினால் பிரதமர் வி பி சிங் தலைமையிலான அரசு பாரதிய ஜனதா கட்சியால் கலைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் எப்பொழுதும் துணை நிற்பார்கள் என உறுதி தெரிவித்தார். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முதன் முதலாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்றத்திலேயோ அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையிலேயோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு என்றுமே துணை நிற்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாகிர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில், அபுதாகிர் கோவை தல்கா ஆகியோர் உடன் இருந்தனர். இன்று சட்டமன்றத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் முதல் முதலாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்றத்திலே அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையிலே பிற்பட்டப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இன்று மிகப்பெரிய தமிழக மக்களுக்கும் தமிழ்நாடுக்கும் மிகப்பெரிய அற்புதமான நாள். அண்ணல் டாக்டர் வி பி சிங் முன்னாள் பிரதமர் அவர்கள் இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா அவர்களால் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. இடஒதுக்கீடு கொண்டு வந்ததனால் ஆட்சி இழந்தவர் வி பி சிங் அவர்கள் முன்னாள் பிரதமர். அதற்கு வலியுறுத்தி கொண்டிருந்தவர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் அறிவார்கள். இந்த நாட்டிற்கு வி பி சிங் கொண்டு வந்த மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் செயல்படுத்திய விரும்பிய அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு மக்கள் முன்னேற்றத்திற்காக இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். அது சட்டமன்றத்திலேயே ஏற்றியிருக்கிறார். நாளை சட்ட சிக்கல் ஏற்படவே கூடாது என்பதற்காக சட்டமன்றத்திலேயே ஏற்றியதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் உங்களுக்கு பிற்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை சமூகம் உங்கள் பின்னால் எப்பொழுதும் இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம்.